பண்ணிறகா பின்னாடி ரீமா வரனா இதை பாக்குற அந்த பர்சன் சொல்றான் ஹே தம்பி சைடா பாப்பா இதுல உனக்கு எந்த விதமான வேலையும் இல்ல அப்படி இல்ல நீங்க சொல்ல கூடாது இந்த ஷாப்போட மேனேஜர் என்னதான் ஓ நீ தான் இந்த ஷாப்போட மேனேஜரா அப்போனா இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும் இந்த துணியை பாரு எல்லாமே உங்களோட ஷாப்ல கொடுத்தனால தான் இப்படி ஆச்சு இத பார்த்தா நிக்க அங்க புரியுது இது வந்து ஸ்லைம்ஸோட வேலையே இல்ல இது பார்த்தாலே பச்சையா தெரியுது யாரோ வந்துங்க கத்தியலதா இத கிழிச்சிருக்காங்கன்னு நீங்க வந்து பச்சையா புலுறீங்க அதனால நீங்க தான் இங்க போய் சொல்றதே இன்ன நீ சொல்ற இந்த மாதிரி உனோட கஸ்டமருக்கு நீ மரியாதை கூட தர மாட்டியா அதுக்கும் மேல என்ன பார்த்து இப்படி சொல்ற உன்னால என்ன ப்ரூவ் பண்ண முடியும் என்னால ப்ரூவ் கூட பண்ண முடியும் எல்லாருமே இங்க பாருங்க யாருக்கிட்ட ஏதாச்சும் அழுக்கான துணி இருக்கா அந்த துணி அது கிளீன் பண்ணது அங்க எல்லார அவன் சொல்றான் எங்களோட ஸ்லைம்ஸுக்கு எந்த விதமான நகமும் இல்ல பல்லும் இல்ல அப்ப எப்படி இது வந்து வெட்டிருக்கும் இவன் வந்து பச்சையா போலாம் அதுக்கும் மேல இந்த வேலையை இவன் தான் பண்ணிருக்கான் உன இதுக்கு மேலே இங்க வச்சுக்கிறது நல்லது இல்ல வந்து நான் போலீஸ்ல தான் ஒப்படைக்கணும் போல இதை கேக்குற ஆளும் ரொம்ப கோவமா எங்க அடிக்கலான்னு வந்துடுறான் ஆனா ரீமா பார்த்தா அடிக்கிறதுக்குள்ளேயே அங்க தூக்கி தரையிலே ஒண்ணு வச்சிடறான் இதை பாக்குற அங்க இருக்க பீப்புள்ஸ் அங்க பயங்கரமா கை தட்டுறாங்க இதுக்கப்புறம் அங்க இருக்க போலீஸ் ஆளுங்க எல்லாம் வந்து அந்த பர்சனையும் பூடிச்சிட்டு போறாங்க இதையும் நம்ம ரியமாவும் அங்க பாத்து நடக்கான் கால அவன் சொல்றான் இது வந்து ரெண்டாவது வாட்டி ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி ஆளுங்க வந்து நம்ம ஷாப்புக்கு வராங்க இவங்களோட குறிக்கோள் அது வந்து என்னது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து நம்ம ஷாப்போட ரெப்புடேஷனை கெடுக்கலான்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இதுல அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஏன்னா பேம்பு ஃபாரஸ்ட் கம்பெனிக்கு எந்த விதமான இல்லையே இதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நீங்க வந்து கவலைப்படாதீங்க கேலம் கேட்ட சொல்லி இது அதுக்கான இன்ஃபர்மேஷனை நான் கலெக்ட் பண்றேன் நெக்ஸ்ட் சீன்ல ரியோமாவை போய் நிற்க ஹாசாகி அவங்க முன்னாடி வந்து நிற்கான் ரியோமாவோட பார்வையும் ஃபர்ஸ்ட் அந்த சுவாடு மலை தான் போகுது ஏ ஹாசாகி இதை வந்து நீ எங்க வாங்கின இதை வந்து நீ ஏன் இப்படி கேட்குற இதை வந்து ஆர்ட் கலெக்ஷனுக்காக தேவையா இல்ல ஆஸ் அ வெப்பனா உனக்கு தேவையா எனக்கு வந்து வெறுமா யூஸ் பண்றதுக்கு தான் இந்த சுவாடை வந்து தேவைப்படுது ஓ அப்படியா அப்படின்னா நீ வந்து சிட்டியில போய் இந்த சுவாடை வாங்கலாம் ஆனா ஒரு விஷயம் இந்த சுவாடை வந்து ப்ரோக் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் இதோட ரிப்பேர் பண்ற காஸ்ட் அது வந்து வாங்கினதை விடவே டபுள் மடங்கா இருக்கும் அப்படின்னா உன்னோட சுவாடு அது வந்து என்னது அதுவா என்னோட ஹோம் இருந்து இந்த சோட வந்து எனக்கு எப்பயுமே அம்புவாங்க ஏன்னால் எனக்கு எப்போல்லாம் தேவைன்னு தோந்தோ அப்போல்லாம் அவங்க வந்து எனக்கு அம்பி விட்டுருவாங்க நான் வந்து ஏன் இப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து நான் ட்ரைனிங் பண்ண போகிறேன் அதுக்காகவே எனக்கு ஒரு எக்ஸெப்ஷனா இந்த சோட வந்து எப்பயுமே எனக்கு அனுப்பிடுவாங்க தெரியுமா ஆனால் ஒரு விஷயம் உனக்கு வந்து சோட தேவைப்படுதுண்ணா அப்போன்னா இதை பற்றி உனக்கு நல்லா தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நீ எங்கே கற்றுக்கின யாராச்சும் சொல்லி தந்தாங்களா என்ன அப்படிலாம் உன்னால இந்த மாதிரி என்னோட கிராண்ட ஃபாதர் அவர் வந்து சொல்லப்போனால் சோடெல்லாம் உருவாக்குவாரு அதுக்கும் மேலே அவருக்கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கினேன் அப்போன்னா நீ வந்து கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் சோட வாங்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக என்னை மன்னிச்சிருப்பேன் கண்டிப்பா என்னால எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது சரி ஓகே அதுல வந்து எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல சரி தேங்க்யூ நிக்ஸின்ல அவன் அந்த மைனுக்கு வந்து அவனுக்கு ஏத்த மாதிரி அவனே சோட உருவாக்க ஆரம்பிக்கிறான் அங்க அவன் அல்கமி யூஸ் பண்ணி அங்க உருவாக்க ட்ரை பண்றான் இருந்தாலும் அது வந்து அவனுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு ஆனா இதுக்கப்புறம் அவன் ஒரு போட்டல் உருவாக்கி அதுல இருந்து ஒரு வெப்பன் எடுக்கிறான் இதை வந்து சொல்ல போனா அவன் ஃபாரஸ்ட்ல இருக்கும் போது அங்க இருக்க ஒரு திருட நாடிச்சு போட்டு இந்த வெப்பனை வந்து இவன் உஷார் பண்ணிருப்பான் இதை வந்து என்னால யூஸ் பண்ண முடியும் சோட வந்து பெட்டரா தான் இருக்கும் ஆனா ஸ்பியரும் ஓகே தான் எனக்கு என்னோட பழைய லைஃப்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் சோடெல்லாம் செய்யறதுக்கு கத்து நந்தேன் அதுக்கு என்னோட அப்பா தான் ஹெல்ப் பண்ணிருந்தாரு ஆனா கொஞ்ச நாள்லயே அவருக்கு என்னாச்சோ தெரியல அவர் வந்து நீத்திட்டார் எனக்கு சொல்லி தரத்த ஏன்னா அவர் வந்து எனக்குள்ள எந்த விதமான டேலண்டோ இல்ல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு போல இதனாலயே அவர் வந்து எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதெல்லாம் சொல்லி தர ஆரம்பிச்சாரு நானும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெப்பன்ஸ் யூஸ் பண்ண கத்துக்கவும் ஆரம்பிச்சேன் எந்த மாதிரி வெப்பன்ஸ்னா போ ஸ்பியர் இந்த மாதிரி நெக்ஸ்ட் இல்ல காலாவும் அங்க வந்து அந்த ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறா அங்க ரியோமாக்கு தெரிஞ்சு போயிட்டு மிஸ்டர் டெய்லர் அவரை பத்தி அப்படி அப்படின்னு தப்பான விஷயத்தெல்லாம் ரூமரா பரப்பி விடுறாங்க ஏன்னா அவரோட

இந்த மாதிரி மிஸ்டர் டெய்லரோட ரெப்புடேஷன் அதை வந்து குறைக்கணும்னு இவங்க ட்ரை பண்ணுறாங்க ஓ அதுதான் விஷயமா அப்போனா நம்ம இன்னொரு ஒரு ரூம் நம்ம பரப்பலாம் ரீசெண்டாக இப்போ தான் ஆறு லீமர் பேர்டு கூட கான்ட்ராக்டே உருவாக்குனேன் இப்போ நம்ம ஒரு உண்மையான ரூமரை பரவ விட்டோன்னா தான் இந்த மாதிரி பொய்யான ரூமர் அது எல்லாமே காலியாயிடும் நெக்ஸ்ட் சீன்ல ரியமாவும் அங்கே ஷாப்புக்கு வர அங்கே இன்னொரு ஒரு பர்சன் இருக்கான் ஹியூனோட பேர் கால்கின் இவனுக்கு ஸ்லைம் ரிசர்ச் பண்ணோன்னா ரொம்பவும் பிடிக்கும் ஏ ரியமா நாங்கள் ரெண்டு பேருமே இன்னமும் கொஞ்சம் நேரத்துக்கு நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் சரி நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணாங்க இருக்கலாம் அதுக்குன்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க என்ன நீங்க சொல்றீங்க ஹாஃப் ரால் நீங்க வந்து எங்களை எதுக்கு அப்பாயின் பண்ணிருக்கீங்க நாங்க ஒரு நியூ பிரான்சோட மேனேஜரா மாற போறோம் இவங்க எல்லாருமே சபாடினேட் மெஜிஷனாக இருந்தவங்க அங்க சொல்லப்போனா ஜெஃப் த மெஜிஷன் அவரு தான் நம்ம ஈமாவுக்கு இவங்க மூணு பேரை இன்டர்டைஸ் பண்ணி வச்சிருப்பாரு அங்க ரியம்மாவும் இவங்க மூணு பேருக்கு அங்க மேனேஜர் ஜாப கொடுக்குற மாதிரி ஃபியூச்சர்ல யோசிச்சு பார்த்துருக்கான் ஹே நீங்க மூணு பேரும் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா நீங்க வந்து கண்டிப்பா என்கிட்ட வந்து சொல்லுங்க எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஏன்னா போன இதை கம்பேர் பண்ணா இது எவ்வளவு பரவாயில்ல ஏன்னா நாங்க போன இடத்துல வேலை செய்யும் போது எங்களை தப்பு தப்பா தான் ட்ரீட் பண்ணிருந்தாங்க அதுக்கு மேல எங்களோட வேலைக்கு தகுந்த மாதிரி காசும் கிடைக்காது நீங்க சொல்றது எனக்கு புரியல என்ன சொல்றீங்க அதுவா அந்த ரிசர்ச்ல ரிசல்ட் வரலனா எங்களை வந்து கத்தினே இருப்பாங்க ஸ்லைம் மேல ரிசர்ச் பண்றது அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்களுக்கு என்ன தெரியும் அதனாலயே எங்களை வந்து வெளியிலயும் அனுப்பிட்டாங்க அந்த வேலையை விட்டு சரி நீங்க வந்து ஸ்லைம்ஸுக்கு என்னதான் சாப்பாடா குத்தீங்க அதுவா இந்த மாதிரி மீதி இருக்க சாப்பாடு அதை தான் நாங்க குத்தோம் நீங்க அதை தான் தப்பு பண்ணியிருக்கீங்க ஸ்லைம்ஸ் வந்து எது எது சாப்பிடுதோ அதுக்கேத்த மாதிரி தான் அது எவ்வளவுமே நீங்க என்ன சொல்றீங்க அறியோமா இந்த மாதிரி சாப்பாடுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கான்னு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை இல்லை அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு நான் கடந்த மூணு வருஷமா ரிசர்ச் பண்ணிருக்கேன் அட இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு வந்திருக்காது நீங்க வந்து கால் கால்கின் நம்ம வந்து இங்க ஷாப்புக்கு வந்தோம்ல இங்க எது நம்ம ஜாலியா ஸ்டடி பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் அவங்களும் ரியமா கிட்ட நிறையவே கொஸ்டின்ஸா கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஸ்லைம்ஸ பத்தி நிக்ஸின்ல ரியமாவோ அவனோட வீட்டுக்கு போயின்னு இருக்கான் போயின்னு இருக்கும்போது அங்க பின்னாடியே ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க இது தெரிஞ்ச ரியமாவும் ஓட ஆரம்பிக்க அவங்க பார்த்தா அடிக்கலாம்னு வராங்க ஆனா ரியமா டக்குன்னு டெலிபட்டாயி மேலே வந்துடுறான் மேலே வந்து ரெண்டு லீமர் ஒருபடியாக எடுத்து விடுறான் இதுக்கப்புறம் ரியமா அவங்க முன்னாடி போய் நிற்கிறான் இதை பார்க்குற அவங்கள அட்டாக் பண்ண வர ஆனால் டக்குன்னு ரியமா பார்த்தா அவங்கள அட்டாக் பண்ணிடுறான் ஏய் நீங்களாம் எதுக்கு என் பின்னாடி வந்திருக்கீங்க அதுக்கும் மேலே என் இருந்து உங்களுக்கு என்ன வேணும் என்ன உன்னை எவ்வளோ நந்தோ உன்னை விட்டுருவோம்னு நினைக்கிறியா உன்னை போக விட மாட்டோம் மரியாதை உன்னோட லீ மறுபடியும் உன் கிட்ட இருக்க காசு எனக்கு கூடு நீ ஒன்றும் திருந்தலையா இல்லையா இப்படின்னு ஒன்றும் ஸ்பீட் காட்ட அதுவும் செம்மையாக கொதிக்குது இப்படி ஒன்று சொல்லிருக்க ஒரு பேர்டு பார்த்தா ரியமா மேலே அட்டாக் பண்ணலான்னு வந்து ஆனால் அதுக்குள்ளே அந்த லீமர் பேர்டு வந்து இவனை காப்பாற்றிடுது எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இது கூட நீ தானே கான்ட்ராக்ட் போட்டிருக்க இதை வச்சு மாதிரியான பொசிஷன் எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிக்கிற அதே தான் நானும் லீமர் பேர்டு கூட பண்ணேன் இப்படி இவங்களும் பேசி நிற்க சைட்ல பார்த்தா கில்டு ஆளுங்களும் அங்க போலீஸா வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா கில்டு மாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க அதுவா இந்த சைடு போய் நிறந்த லீமர் பேர்டும் இவங்கள ஃபாலோ பண்ணி போய் நிறந்தது அதனாலதான் இவங்கள ஃபாலோ பண்ணி நான் வந்து அப்புறம் உன்ன சந்திச்சேன் ஓ அப்படியா நெக்ஸ்ட் சைன்ல ரியமாவும் வந்து அங்க ஷாப்ல எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறான் நேத்து நைட்டு எம்எல் அட்டாக் நடந்தது அதனாலயே நீங்க சீக்கிரமா போறது நல்லது என்னால கேரண்டியா சொல்ல முடியும் அவங்க திரும்பவும் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால எவ்வளவு உங்களால சீக்கிரமா போக முடியுமோ முடிக்கோ சீக்கிரமா போயிடுங்க கிளீலிங் ஃபீ நீங்க ரெண்டு பேரும் வெளியில காட் யாராச்சும் பிரச்சனை பண்ண வந்தா நீங்க தான் பாத்துக்கணும் நான் வர அந்த மீட்டிங்ல போய் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் சைன்ல உங்க ரெண்டு பேருமே மீட்டிங் வந்துடுறாங்க அங்க கால் அவங்க கிரிசேலி அவன் சொல்றாங்க நீ வந்து உன்னால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவளைக்கும் நீ பண்ண பாரு ஷாப்பை ப்ரொடெக்ட் பண்ணல அதனால பண்ணி யாராலையும் உனக்கு கேட்க முடியாது நாங்க வந்து எங்களால முடிஞ்சதை நான் உனக்கு பண்றேன் ஜெஃப் ஆல்ரெடி ஒருத்தங்களை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அங்க கிரிசேலி அவன் சொல்றாங்க இந்த மாதிரி உனக்கு உன் மேல நிறையவே கான்பிடென்ட் இருந்தா நீ வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சைன்ல ரியமா பார்த்தா நிறைய பேரை இதே மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறான் நிறைய பேர் புச்சம் போடுறான் பரவாயில்லப்பா இந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு என் கையில வந்து மாட்டிருக்காங்க அங்க போலீஸ் ஆளுங்களும் வந்து நிறைய பேரை பொடிக்க ஆரம்பிக்கிறாங்க ரீஎம் ஆவோ அவனோட ஹீலிங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அங்க இருக்கு எல்லாருமே ஹீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆளு வந்து அங்க ஹீல் பண்றானோ அவளுக்கு எவ்வளவு அவங்க கிட்ட காசையும் ஆபீஸ் பண்றான் நான் கேட்ட ரூம் வந்து உண்மைதான் போல ஏன்னா ரீஎம் யாரெல்லாம் அடிக்கிறானோ அவங்கள திரும்ப ஹீலும் பண்ணிடுவானா அதுக்கேத்த மாதிரி காசையும் வாங்கிப்பானா அங்க போலீஸ் ஆளுங்களும் காசை கொடுக்குறாங்க இப்போ சீனும் பிரசன்ட் வருது அங்க ரீஎம் பிராக்டிக்ஸ் கொடுத்துனு இருக்கான் அங்க இருக்க ஆளுங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி அட்டாக் பண்ணலாமா ஆ பண்ணுங்க எம்எல் அங்க இருக்க மெம்பர்ஸும் டால்ஸ் என்ன கூப்பிடுறாங்க அங்க யாரோ ஒருத்தன் வரா இதுக்கு அப்புறம் தான் அவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் தூக்கி அடிப்பாங்க ரியமாவும் போதும் சொல்லுவான் டால்ஸ் இது வந்து எப்படி இருந்தது ஆ பரவாயில்ல ஏதோ நல்லா இருந்தது இது கேட்டனருக்க அந்த மூணு பொண்ணுங்களும் அங்க ரொம்ப சந்தோஷமாயின இருக்காங்க நெக்ஸ்ட் சீன்ல அவங்களும் சாப்பாடு எடுத்து வந்து அங்க சாப்பிடவும் ஆரம்பிக்கறாங்க டால்ஸ் இவர வந்து ஜெஃப் தான் ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு அங்க இவங்களும் சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க அங்க எல்லாரும் சேல்மாவை பயங்கரமா பாராட்டுறாங்க அவங்களோட கை அது வந்து வேற லெவல்ல இருக்கு நெக்ஸ்ட் சீன்ல அவனுக்கு அந்த சேல்ஸோட ஓட ரிப்போர்ட்டையும் காட்டுறாங்க பண்றாங்க அங்க பார்த்தா இவங்களோட ரெவன்யூ குரோத் அது வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கு இதே மாதிரி போச்சுன்னா நம்ம வந்து செகண்ட் ஷாப்புக்கு வேலை ஆரம்பிச்சிட வேண்டியதான் நெக்ஸ்ட் சீன்ல கிரிசேலிய கிட்ட வரா அங்க கிரிசேலி அவன் சொல்றாங்க நீ வந்து எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது உன் மேல அட்டாக் பண்ற அந்த விஷயம் அது கம்மி ஆயிடுச்சு அதனால நீ என்ன யோசிக்கிற இந்த மாதிரி செகண்ட் ஷாப்பை ஓபன் பண்ணோம் அது எந்த இடம்னு கேட்கலாம் தானே வந்திருக்க அதுக்காக நானே சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்தா இது மூணுத்துல நீயே சூஸ் பண்ணிக்கோ இதுக்கப்புறம் ரியமாவும் அவங்க ஷாப்ப நோக்கி போயின்னு இருக்கான் மேலேயே லீமர் போர்டை பந்து வந்து அது கிட்ட மெசேஜ் இருக்கு ஏலியாரா தான் அப்பிச்சிருக்கா அந்த மெசேஜ்ல என்ன போட்டுருதுண்ணா ரியம்மா நீ வந்து நல்லாவே ஹார்டர் பண்ற போல நான் கேள்விப்பட்ட மாதிரி பார்த்தா நீ ரெண்டாவது ஷாப்பையும் ஓப்பன் பண்ண போற அப்பனா நீ நிறையவே ஹார்டர் பண்ணல அதே மாதிரி நானும் இங்க நிறையவே ஹார்டர் பண்ணிருக்கேன் படிப்புல அது கூடவே நான் மேஜிக் ட்ரைனிங்காக பண்ணிருக்கேன் எப்போல்லாம் நான் களைப்பா ஃபீல் பண்ணனும் அப்போல்லாம் அந்த பபுள் சருவாக்கி அந்த டயர்னஸை நான் நீக்கிக்கிறேன் ரியம்மா இன்னொரு விஷயம் நீ வந்து ரெஸ்ட் எடுக்க மாந்துறாத இல்லையா இன்னமும் கொஞ்சம் நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்க சீன்ல அவன் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான் இப்போ வந்து டைம் வந்துடுச்சு நினைக்கிறேன் ஏன்னா செகண்ட் ஷாப்பை நம்ம ஓபன் பண்ண போறோம் அப்புறம் அது ஒரு நியூ டவுன்ல இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்காக வர அனிமேஷன் மொத்த வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சதுனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா